வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது அதிகளவில் பேசப்பட்டு வருகின்ற விடயம் ஆனந்தி சசிதரன் அக்கா அவர்களை பிரித்தான் அதிகளவு பதிவுகள் வந்தவனம் இருக்கிறது. சிலர் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள், சிலர் அவரை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பலரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அக்கா அவர்கள் மீண்டும் ஒரு பதிவை வழங்கியிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் இது மீண்டும் ஆனந்தி அக்காவை பற்றிய பதிவானு நினைக்கலாம். ஆமாம் நண்பர்களே, ஏனென்று சொன்னால் அண்ணன் சீமானை பற்றி அக்கா தவறான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். ஆகவே இந்த பதிவில் அவர் ஏதாவது சில வேளைகளில் அதற்கு திருத்தி அதை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே இந்த பதிவை எனது நண்பர்கள் அனுப்பியிருந்தார்கள். மீண்டும் அந்த பதிவை பார்த்த வேளையில் அக்காவுக்கான சில கருத்துக்களை பதிவுகளை நாங்கள் மீண்டும் வழங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதே வேளையில் அவர் கூறிய முக்கிய விடயமாக ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய அந்த செவ்வியில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதிகமாக அண்ணன் சீமானை மட்டுமே குற்றஞ்சாட்டி கேட்கப்பட்டிருந்ததாக அக்கா அவர்கள் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தான் வழங்கிய 30 நிமிடம் ஏறக்குறைய அரை மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட அந்த செவ்வியை அவர்கள் சுருக்கி அண்ணன் சீமானை பற்றிய குற்றச்சாட்டுகளை மட்டுமே அந்த பதிவில் போட்டிருப்பதாகவும் அக்கா அவர்கள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். ஆகவே ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் இப்பொழுது அவர் ஏற்கனவே கூறியிருந்தார், நான் சீமான் தம்பிகள் என்னை வசைபாடி விட்டார்கள், என்னை தெலுங்கர்கள் என்று கூறிவிட்டார் என்பது போல பதிவுகள் பார்த்திருந்தேன். ஆனால் இப்பொழுது கேட்கப்படுகின்ற இந்த அக்கா அவர்கள் நேரடியாகவே கூறுகின்றார், நீங்கள் கேட்ட முன்வைத்த கேள்விகள் அனைத்துமே அண்ணன் சீமானை பற்றிய கேள்விகள். தான் ஒரு கட்டத்தில் அக்கா அவர்களை கூறியிருக்கின்றார், அண்ணன் சீமானை பற்றிய கேள்விகளை தவிர்த்து விடுங்கள், ஏனைய கேள்விகளை கேளுங்கள், ஈழம் சம்பந்தமான கேள்விகளை கேளுங்கள் என்ற வேளையில் நீங்கள் கேட்டிருந்ததாக கூறியிருந்தார். ஆனால் அந்த கேள்விகளை நீங்கள் ஒளிபரப்பு செய்யவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அக்கா அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். ஆகவே இந்த விடயம் சார்ந்து ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பொய்யான திராவிடத்துக்கான வேலை செய்பவர் என்பதை தன்னை தானே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். பேட்டியாளரே கேட்டிருந்தேன், நீங்கள் தொடர்ச்சியாக சீமான் பற்றிய கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், வேறு நிலவரங்களை பற்றி கேட்கலாமே என்ற பொழுது அவர் பிறகு அந்த கேள்விகளை என்னிடம் கேட்கவில்லை. ஆகவே இவருடைய பதிவுகளை நாங்கள் கடந்து செல்லலாம் என்னென்றால் அவரை பற்றி பொருட்படுத்த தேவையில்லை, அவர் திராவிடருக்காக வேலை செய்வார் என்பதை அக்கா அவர்களே அடையாளம் காட்டியிருக்கிறார். அதற்கு நன்றிகள். அதே வேளையில் அக்கா அவர்களை பலரும் வசைபாடுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். தயவு செய்து அக்கா அவர்களை அசிங்கமாக வசைபாடாதீர்கள் ஏனென்று சொன்னால் அது எமது தமிழுக்கு அழகில்லை என்பதை இங்கு நான் மீண்டும் கூற விரும்புகிறேன். அதே வேளையில் சிலர் கேட்டிருந்தார்கள், இந்த அக்காவினுடைய பதிவை வழங்கி இந்த வேளையில் சில கேள்விகள் முன்வைத்து வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது போல இந்த பதிவை வழங்கியிருக்கிறார் என்று நினைத்து பார்த்தேன். ஆனால் மீண்டும் சர்ச்சையான பேச்சுக்கள் தான் அக்காவிடம் இருக்கிறது. அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்வதாக அவர் இல்லை போல் இருக்கிறது. பாருங்கள், இருந்தாலும் அக்காவினுடைய சில விடயங்களை பற்றி பார்க்கலாம். 2009 போருக்கு பிற்பட்ட காலத்தில் இருந்து நான் அடிக்கடி சீமான் அண்ணே என்றுவதும் அவர் என்னை தங்கி என்று அழைப்பதும் எல்லாமே வளமே நான் சுமார் ஒரு 9-10 தரம் நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். சிறப்பாக சிறப்பு நல்ல விடயம். இந்த இப்பொழுது மீண்டும் அக்கா இந்த செவ்வி 2வது செவ்வியாக வழங்கியிருக்கிறார், வேறு ஒரு ஊடகத்துக்கு வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பிட்ட விடயம் தான் அங்கு வந்து அண்ணன் அவர்கள் இவரை தங்கி என்பதும் இவர் அண்ணனை அண்ணா என்று அழைப்பதும் என்பது போலவும் அது மட்டுமல்லாமல் 9 தடவைக்கு மேல் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்திருக்கிறார் என்று கூறியிருக்கின்றார். நான் கேட்கின்றேன், இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்களே அண்ணன் சீமான் மிகைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார், அண்ணன் சீமான் கூறுவது பல விடயங்கள் பொய்யான விடயங்கள், அது மட்டுமல்லாமல் ஈழத்தில் சம்பந்தம் இல்லாத விடயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார் என்று. அப்படியாக பேசி வருபவர் என்று சொன்னால் அண்ணன் இன்று கட்சியை ஆரம்பிக்கவில்லை, அவர் கடந்த ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக இந்த விடயத்தை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு பேசுகின்ற உங்களுடைய கருத்தின்படி அண்ணன் சீமான் மிகைப்படுத்தி பேசுகிறார். அவ்வாறு மிகைப்படுத்தி பேசுகிறவரை இப்பொழுது குற்றஞ்சாட்டுகின்ற நீங்கள் 10 முறை அண்ணன் சீமானை எதற்காக சந்தித்தீர்கள்? அப்படி சந்திக்கின்ற வேளையில் உங்களிடம், அதாவது உங்களுக்கு ஒரு நட்பு ரீதியாக பழக்கம் இல்லாமல் அவரை அண்ணா என்றோ தங்கி என்றோ எவ்வாறு அழைத்தீர்கள்? ஆகவே இது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. அக்கா அவர்களே, எனக்கு நன்றாக தெரிகிறது, நீங்கள் யாரோ ஒருவரனுடைய உந்துகோளின்படி நீங்கள் செயற்படுகிறீர்கள். தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஈழத்தில் இருக்கின்ற பல விடயங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஈழத்திலிருந்து நல்லூர் கோவிலில் இருந்து ஒருத்தன் பேசிக் கொண்டிருக்கிறான், நல்லூர் கோவிலை இடித்து நான் கழிவறை கட்டுவேன் என்று. அதுக்கு உங்கள் பதில் என்னக்கா? அதை பற்றி நீங்கள் ஏன் பேசவில்லை? காணாமல் ஆக்கப்பட்டோர் பெற்றோர்கள் என்று வீதி வீதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உங்கள் கருத்துக்கள் என்ன? அவற்றை பற்றி
பேசுங்கள். ஊடகத்தில் ஆயிரம் விடயங்கள் பேசியிருக்கிறது. ஒவ்வொரு சைவ கோயில்களை முடித்து புத்தர் கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி நீங்கள் பேசுங்கள். கொரோனா விடயமாக சம்பந்தமாக பேசுங்கள். ஏறக்குறைய ஜாழ்ப்பாணம் எங்கிலும் பிரச்சனைகள் தான் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் ஈழத்தை விட்டு தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு அரசியல்வாதி அண்ணன் சீமான் மாத்திரம்தான். தமிழர்களுக்காக அவர் வேலை செய்கின்ற நபராக இருக்கின்றார். ஆகவே அண்ணன் சீமானினுடைய அரசியலை நீங்கள் கூடவா விமர்சனப்படுத்த வேண்டும்? தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நேர்காணல் வருகின்ற வழியில் உங்கள் நிலம் சார்ந்து, உங்கள் மக்கள் சார்ந்து, உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்காக வேலை வாய்ப்புகள், இவ்வாறான பல விடயங்களை எடுத்து பேசுங்கள். ஆயிரக்கணக்கில் எமது ஈழத்தில் விடயங்கள் இருக்கிறது, அவற்றை பேசுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். சொன்னால் சில கேள்விகள், நீ ஊடகம் தானே, நீ பேசலாம் தானே. அவர்கள் அரசியல்வாதி, அவர்கள் பேசினால் தான் அவர்களிடம் இருந்துதான் நான் பெற்றுக்கொண்டு நான் பேச முடியும் என்பதையும் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள் அக்கா, இன்னும் சில விடயங்கள் பேசுகிறார், பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பொங்கி எழுந்ததை விட இந்த கருத்து, சீமான் தொடர்பாக நான் கூறிய கருத்து, புலம்பெயர் தமிழர்களாக சீமானுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்கள் பலவாறான கருத்துக்களை பேசி வருவதையும் பார்க்கின்றோம். நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் அண்ணன் சீமான் அவர்கள் 2009 பின்பாக, ஈழப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்பாக தமிழ்நாட்டில் எழுந்த பேர் எழுச்சியாக அண்ணன் சீமான் அதை உருவாக்கியிருக்கிறார். அந்த பேர் எழுச்சியில் எமது ஈழத் தமிழர்கள் அனைவரும் தங்களையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் சீமானை அவர்கள் நேசிக்கிறார்கள். அண்ணன் சீமானின் அரசியல் ஆனது எப்பாறு இருக்கிறது சொன்னால், எமது தலைவர் என்னென்ன கட்டமைப்புகளை ஈழத்தில் செய்ய நினைத்தாரோ, ஈழத்தில் செய்து நடத்தி காட்டினாரோ, அந்த கட்டமைப்பை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் திட்டமிட்டு அந்த கட்டமைப்பை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் பின்புலமாக நிற்காது, வேறு யாரக்கா நிற்க முடியும்? ஆகவே அண்ணன் சீமானை பற்றி நீங்கள் வசை பாடுகின்ற விடயமானது நீங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அண்ணன் சீமானை வீழ்த்துவதற்கு தமிழர்கள் மட்டுமில்லை, அங்கு இருக்கின்ற வேற்று மாநிலத்தவர்கள் அனைவரும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறார்கள் அண்ணன் சீமானை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி. இங்குதான் நான் சொல்கின்ற விடயம் ஏனென்று சொன்னால், அண்ணன் சீமானை, அதாவது தமிழர்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடந்த அரசர்கள் காலப்பகுதியில் ஆண்டவர்கள் நாயக்கர்கள், தெலுங்கு நாயக்கர்கள், அவர்கள் தான் இன்றளவும் இலங்கையிலும் இருக்கிறார்கள். பண்டார நாயக்க, இந்த ஒவ்வொரு நாயக்கர்கள் இந்த குடும்பங்கள் வந்து இன்றளவும் இலங்கையிலும் அவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் சிங்களவர்களுக்கும் தெரியாது. அவர்கள் தங்களை சிங்களவர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் தமிழ்நாட்டில் இந்த தெலுங்கர் கூட்டங்கள், திராவிட கழகம், இந்த திமுக, இந்த அதிமுக, அதிலும் சிலர் தான் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். கூடுமான அளவு திமுக திராவிட கழகத்தில் அதிக அளவு வேற்று மாநிலத்தவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இருந்து தமிழ்நாட்டில் சினிமா படமாகட்டும், அவர்கள் தான் இருக்கிறார்கள். தமிழ் நடிகர்கள் யாரை கூறுவீர்கள்? நான் பலரையும் நினைத்து விட்டேன், பலரை நினைத்து நம்பி ஏமாந்து விட்டேன். இப்பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் அனைவரும் தமிழர்களே இல்லை என்று. ஆகவே இவ்வாறான பல விடயங்களை அங்கு திருத்த வேண்டியிருக்கிறது. தமிழன் மீண்டும் தான் தமிழன் என்ற ஒரு உணர்ச்சியோடு எழும்பி வீறு கொண்டு நடக்க வேண்டுமாக இருந்தால் அண்ணன் சீமானினுடைய வளர்ச்சி அத்தியாவசியம் தமிழ்நாட்டுக்கு. இந்த புரிதலை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை விட்டுவிட்டு ஒரு தமிழனை தாக்குவதற்கு இன்னொரு தமிழன் எவ்வாறு வருகிறீர்கள்? ஒரு தெலுங்கனை தாக்குவதற்கு இன்னொரு தெலுங்கன் வருவதில்லை, ஒரு மலையாளியை தாக்குவதற்கு இன்னொரு மலையாளி வருவதில்லை. ஆனால் தமிழனை தாக்குவதற்கு எத்தனை பேர் பார்க்கும் பொழுது, அதாவது புற்றீசல் போல, புத்துக்குள் இருந்து வருகின்ற ஈசல்கள் போல, ஒவ்வொருவர் தங்களுடைய முகங்களை காட்டியவண்ணம் வெளியில் வருகிறார்கள். சீமான் துரோகி, சீமான் இலங்கை சிங்களவர்களுக்கு வேலை செய்கிறார், சீமான் பாஜகவுக்கு வேலை செய்கிறார். இவ்வாறு பல குற்றங்கள், எத்தனை குற்றங்கள் ஒரு தமிழன் மீது வைக்கப் போகிறீர்கள்? இந்த விடயத்தை அக்கா அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். தெரியாவிட்டால் உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளோடு பேசுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் வேற்று மாநிலத்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது போல எனக்கு தெரிகிறது. தயவு செய்து மாற்றி அமையுங்கள். தமிழர்கள் இன்னை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தால், தமிழர்கள் என்று கூறுபவர்களை விட வேற்று மொழிக்காரர்கள் தமிழை பின்பற்றுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நண்பர்களே, அக்கா அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருப்பவர் தமிழர்களை விட வேற்று மொழிக்காரர்கள் தான், தமிழை பேசுகின்றவர்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று அக்கா இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இதிலிருந்து அக்கா அவர்களை நானே கற்றுக்கொள்கிறேன். அக்கா அவர்களுடைய கருத்தை பொருட்படுத்தாதீர்கள், அவற்றை கடந்து செல்லுங்கள். அவருக்கு இந்திய அரசியல் ஒன்றுமே புரியாது என்பதை இதை திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழர்களை விட வேற்று மாநிலத்தவர்கள், வேற்று மொழிக்காரர்கள், தமிழை பேசுகின்ற மொழிக்காரர்கள் தான் அதிகம் என்பது போல் கூறியிருக்கின்றார். அதற்கு இந்த நெறியாளர் கூட உதவி செய்கிறார். சிறிய மாற்றங்களை செய்ய, அவருடைய பேச்சில் மாற்றுவதற்காக சில முயற்சிகளை செய்கிறார். ஆகவே இந்த விடயம், இந்த ஆரம்ப அறிவே இல்லாத ஒரு அரசியல் விடயத்தை நாங்கள் எவ்வாறு விமர்சிக்க முடியும்? தயவு செய்து அக்கா அவர்களை கடும் சொற்களால் விமர்சிக்காதீர்கள், கடந்து செல்லுங்கள். அவர் இந்திய அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அதிக விடயங்கள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறார்கள், வந்து குடியேறியவர்கள் ஒரு பங்காக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தான் அதிக அளவில்
செலவு ஒவ்வொரு வியாபார தளமாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், தமிழர்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் நீங்கள் அக்கா அவர்கள் ஒருவேளைகளில் ஏதோ ஒரு உணர்வில் பேசிவிட்டாரோ என்னவோ தெரியவில்லை. தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் என்று சொன்னால் மிகச் சொற்பமானவர்கள் தான் வந்து குடியேறியவர்கள். ஆனால் குடி மீண்டும் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கையில் வந்து குடியேறியவர்கள் வெறும் 700 பேர்கள் தான் வந்தார்கள். இப்பொழுது சிங்களவர்கள் 1.5 கோடியாக மாறியிருக்கிறார்கள். ஆகவே இதே போலதான் தமிழ்நாடும் நடக்குவதற்கான அந்த செயற்பாடுகளை மற்ற ஏனைய மாநிலத்தவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து மீண்டும் தமிழர்கள் தமது நிலத்தை ஆள்வதற்காக தயவு செய்து நீங்களும் தமிழனாக உணர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நீங்கள் அண்ணன் சீமானை வசைபாடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் வேணுமென்றால் குளத்தூர் மணி அண்ணியை கேட்கலாம். ஒரு டைரக்டர் ஒருவர் தேவை என்று விடுதலை புலிகள் கேட்ட பொழுது சீமானை தான் குளத்தூர் மணி அவர்கள் சிபாரிசு செய்ததாக நான் அறிந்து கொண்டேன். நான் நினைத்தேன் அக்கா அவர்கள் கடந்த பதிவில் அண்ணன் சீமானை பற்றி விமர்சித்திருந்தார், இந்த பதிவில் அக்கா அவர்கள் உணர்ந்து கொண்டு ஏதாவது பதில் தரப்போகிறாரா என்று பார்த்தால் இல்லை, நான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் தான் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அக்காவுக்கு சில விளக்கங்களை வழங்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நெறியாளர் வைக்கின்றார், அண்ணன் சீமான் அவர்கள் சில நிமிடங்களே தலைவரை சந்தித்தார் என்று கூறுகிறீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கின்ற வழியில் அக்கா அவர்கள் கூறுகின்ற விடயம் நீங்கள் வேணுமென்றால் குளத்தூர் மணி அண்ணனை கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு தெரியும் என்று கூறுகின்றார். இங்கே அண்ணன் குளத்தூர் மணியை பற்றி இந்த பதிவிலும் சரி கடந்த பதிவிலும் சரி அக்கா அவர்கள் பேசியிருக்கிறார். ஆகவே இங்கு எனது மனதில் தோன்றுகிறது என்னவென்று சொன்னால் அண்ணன் குளத்தூர் மணியினுடைய தூண்டுதலின் பேரில்தான் அக்கா அவர்கள் இந்த பதிவை வழங்கியிருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே இந்த விடயம் என்னென்று சொன்னால் அண்ணன் தலைவரை சந்தித்தது குளத்தூர் மணியண்ணனுக்கு எத்தனை நிமிடங்கள் என்ற எல்லா விடயத்தையும் அறிவிப்பார்கள். பாலா மாஸ்டர் அவர்கள் இருக்கின்றார், அவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார் அண்ணன் சீமானோடு அவர் அங்கு வருகின்ற வழியில் அண்ணன் சீமானோடு கைகுலுக்கிய படங்கள் கூட இருக்கிறது. இங்கு சிலர் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள், பாலா மாஸ்டரை கூட வசைபாடுகிறார்கள், அவருக்கு எதுவும் தெரியாது, அண்ணன் சீமானை அவர்கள் காணவே இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கு நீங்கள் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும், வசைபாடுபவர்கள் வேண்டுமான விதத்தில் வசைபாடுகிறீர்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியாத விடயங்களை மற்றவர்களிடம் தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாமல் நீங்கள் வசைபாடுவது அநாகரிகமாக விடியுங்கள். ஆகவே இங்கு அக்கா சொல்கின்ற விடயம் குளத்தூர் மணியண்ணன் தான் அவர்கள் கூறியிருக்கிறார் அக்காவுக்கு, அவர் சில நிமிடங்கள் தான் பார்த்திருக்கிறார் என்று. இதைத்தான் அக்கா அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அக்கா அவர்கள் இதை ஒரு கேள்வி ஞானமாக வைத்து பேசுகிறாரே தவிர அக்கா அவர்களுக்கு நடந்த விவரங்கள் எதுவும் தெரியாது என்று மீண்டும் இந்த பதிவில் நான் சொல்கின்றேன். தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் உள்ளதை உள்ளபடி பேசியிருக்க வேண்டும் என்ற கருத்து தான் பேசப்பட்டதை ஒழிய அவருடைய செயற்பாடுகளை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அவருடைய சொந்த வாழ்க்கையும் பேசவில்லை, அவருடைய அரசியல் வாழ்க்கையும் பேசவில்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அக்காவினுடைய கருத்தானது ஆடு நினைதண்டு ஓனாய் அழுகிறது போல் தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது பொய் என்று சொல்லி சொல்கின்றார். அதே வழியில் உண்மையை சொல்லித்தான் மக்களை நம்ப வைக்க வேண்டுமே தவிர பொய்களை சொல்லி நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. உங்களுக்கு அதில் என்னக்கா குறை வருகிறது, உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை வருகிறது? அண்ணன் சீமான் அங்கு தமிழ் மக்களிடையே தானே கருத்தை விதித்துக் கொண்டிருக்கிறார், அதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு வருகிறது? உங்களால் முடிந்தால் தலைவர் படத்தை உங்கள் வீட்டுக்கு முன்னால் வைக்க முடியுமா? ஆக குறைந்தது உங்கள் சட்டை பையிலோ அல்லது கையிலோ உங்களுடைய தலைவர் படத்தை நமது தலைவர் படத்தை உங்களால் கொண்டு செல்ல முடியுமா? ஆக குறைந்தது உங்களால் ஒரு நமது விடுதலை கொடியை உங்களால் கொண்டு சுமக்க முடியுமா? எதுவுமே வக்கற்ற நிலையில் நீங்கள் மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள். அதாவது நான் ஏற்கனவே கூறியதுதான், நீங்கள் ஒரு விரலை காட்டுகின்ற வேளையில் ஏனைய 3 விரல்கள் உங்களைத்தான் காட்டுகிறது. நீங்கள் இன்னொருவரை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் செய்து காட்டுங்கள். ஏன் ஈழத்தில் இன்றளவும் நமக்கான தலைமை ஒன்று இல்லையே, அதை நினைக்க நமக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா? பலர் அண்ணன் சீமானை விமர்சித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் கேட்கின்றேன், நமக்கான தலைமையை நமக்கான ஒரு அதிகாரத்தை ஏன் உருவாக்கவில்லை? ஆகவே நீங்கள் உருவாக்குகின்ற செயல்பாட்டு ரங்கங்கள் அதை விட்டுவிட்டு மற்றவரை விமர்சித்துக் கொண்டு உங்களுக்கு கேவலமாக இல்லையா? ஈழத்திலிருந்து இன்றளவும் நமக்கு துரோகம் செய்த பலர் உயிரோடு இன்றளவும் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், முடிந்தால் தொட்டுப்பார் என்பது போல் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் உங்களுக்கு பேச வைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கு ஈழத்துக்கு போக வேண்டும், ஈழத்துக்கு உங்கள் காணிகளை பார்க்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும். நண்பர்களே, அக்கா அவர்கள் நான் நினைத்தேன் அக்கா அவர்கள் உண்மையில் தான் சொல்லியதை உணர்ந்து அண்ணனுக்கு ஆதரவாகவும் அவர் செய்த விடயங்களை தவறை உணர்ந்து மீண்டும் பேசுவார் என்று பார்த்தால் இல்லை நண்பர்களே, பிடித்த முயலுக்கு 3 கால் என்றே அக்கா கூறிக்கொண்டிருக்கின்றார். பரவாயில்லை, பிடித்த முயலுக்கு 3 காலாக இருந்துவிட்டு போகட்டும். எமது தமிழ் தேசியத்தை நோக்கிய பயணத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருப்போம். வர்ற அதாவது தமிழ் தேசியம் என்னும் பாதையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கையில் எமக்கு எதிராக எவர் வந்தாலும் தூக்கி வீசப்படுவார்கள் என்று சொல்லிய அண்ணன் கூட்டுக்கு இணங்க தமிழ் தேசியத்தை நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்போம். எமது இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பதவியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.